ஒன்றால் நடிச்ச படம்டா. விஜய் படம்னா முதல்ல வந்து நிப்பியே. காதலுக்கு மரியாதை சூப்பர் ஹிட் படங்கனா. அம்மா. அம்மா. டேய் டேய் பாத்து. அம்மா. ஏன்டா இப்படி ஓடி வர? ஏன் கண்ணு என்னாச்சு? நம்ம ஊர் தியேட்டர்ல காதலுக்கு மரியாதை படம் போட்டுருக்காங்கம்மா. மத ஷோ படம் பார்க்கணும். காசுடி காசுடி. இருடா எனக்கு வேலை இருக்கு. அம்மா அம்மா நேராச்சுமா எங்கம்மா போற? சீக்கிரம் குடுமா. ஐயோ. சீக்கிரம் குடு குடு. டேய் டேய் டேய். முட்டை மாவு காசு பண்ணமா? ஆமாமா. படம் பார்த்துட்டு வந்தறேன். தம்பி லேட் கொண்டா கொண்டா தன தந்தான தன நானோ ஏனா அதுக்குள்ள படம் போட்டீங்க மேனேஜர் பெல் அடிச்சிட்டாரு உனக்காக உட்கார்ந்தா அப்புறம் ஏன் சீட்டுக்கு நிக்கிறோம் சீக்கிரம் போ படம் போட்டாச்சு டேய் நில்றா டேய் நில்றா எங்க எங்க அவன் உள்ள போய் ஒளிஞ்சிட்டான் அந்த பையா வாங்கண்ணா உள்ள வாங்க ஒன்றரை மகன் செஞ்ச காரியத்தை பார்த்தியா என்னென்ன பண்ணா உன் மகன் பரீட்சையில எவரெஸ்ட் சிகரத்துல முத ஏறினது யாருன்னு கேட்டதுக்கு இந்த பையன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா என்ன எழுதியிருக்கான் எங்க தலைவர் விஜய்னு எழுதி வச்சிருக்கான் அட பாவி அது மட்டுமா இதுக்கு முன்னாடி விஜய் படம் பார்த்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பொம்பளை பசங்கிட்ட எல்லாம் பூவை கொடுத்துட்டு பூவே உனக்காக இருக்கான் எப்ப பார்த்தாலும் சினிமா சினிமான்னு தெரியுறான் இனிமே உன் பிள்ளை இந்த மாதிரில நடந்துட்டு இருந்தான்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க உன் பையனை கடிச்சு வை இது எந்த படம்பா கில்லிமா என்னது பல்லியா பல்லி இல்லமா கில்லி தளபதி தூள் கிளப்பி இருக்காருல நீ தான் பார்க்க வர மாட்டேங்கிறா வீடு போனது காடு வாங்குது எனக்கு சினிமா ஒன்று தாண்டா கேடு நீ சந்தோஷமா இருப்பா எனக்கு அது போதும் சும்மா மணி அப்பதான் என் கட்ட வேகும் வேற பேச்சே பேச மாட்டியா எப்போ பார்த்தாலும் இதானா தெரியல வெளியே நிற்கிறாரு சீக்கிரமா பாப்பா என்னாச்சு மாமா பருவகனே முத்துலட்சுமி ஒன்று அம்மா அம்மாக்கு என்னாச்சு மாமா என்னை ஏமா அனாதையை தவிக்க விட்டுட்டு போனேன் நான் பெரிய ஆள் ஆகணும்னு கனவு கண்டியம்மா நீ நினச்சபடி நான் எதுவுமே செய்யலையே நீ இல்லாத இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியலம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்லவில்லை அதுக்காக தான் நான் சென்னைக்கு போகிறேன் விஜயை பார்க்கணும் எப்போ பார்ப்பேன் எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது போகிறேன் நான் போகிறேம்மா முன்னாடி போ முன்னாடி போயிடுது ஏய் எங்கடா கிளம்பிட்டீங்க ஏமாத்த பாக்குறீங்களா போடுற மருமகனு வண்டி காசு வாங்கி கொடுத்து போட்டு இப்ப ஆள காடு மாத்திரியா அப்படி இல்லைங்க முள்ளங்கி பத்த மாதிரி 3 லட்சம் ரூபாய் ஏய் நீ தானே சாட்சிக்கு எடுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுத்த. ஆமாங்க. ஏய் அது குறா. என்னங்கயா? இந்த பாரியா ஆத்தால மௌனம் சாட்சிக்கு எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆத்தா மேலே போயிட்டா. அவர் மானங்கட்ட பொம்பளை குடுக்க வக்கு இல்லை என்ன ஏமாத்திட்டா. இப்போ நீயும் என்ன ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடலான்னு பார்க்குறியா? இல்லைங்க, சென்னைக்கு போகிறேன், திரும்ப வந்துடுவாங்க. அந்த கதையில எனக்கு வேணாம். பணத்தை முதல்ல வச்சுட்டு அப்புறம் கிளம்பிப்போ. விஜய் படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது, மறுநாளே பணத்தை செட்டில் பண்ணிடுறாங்க. டேய் இத பாருங்கடா, இவர் விஜய் படத்துல ப்ரொடியூசர். படம் ரிலீஸ் ஆன உடனே மொத்த கலெக்ஷன்ல இருந்து கொண்டு வந்து கடனை கட்டிட்டு போயில்ல கதையா விடுறடி. ஏயா என்ன நீ வாய் முன்னி பேசாம இருக்கிற? இல்லைங்க, சொன்னபடி ரிலீஸுக்கு மறுநாள் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. சென்னைக்கு போய் வந்து செட்டில் பண்றானா? ஏண்டா உனக்கு சென்னையில யாரா தெரியும்? என்னமோ கதை விடுறான். சரி நமக்கு பணம் வந்தா போதும். கிளம்புடா. ஏன் மருமான அவர் சொல்றதும் சரிதான். சென்னையில் உனக்கு யாருக்குன்னு இருக்கா? ஏமாமா இல்லை, இளைய தளபதி விஜய் இருக்காரு, அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சாலிகிராமத்துக்கு எந்த பஸ்ல போனோம்? அங்க நிக்குது பாரு, அந்த பக்கமா? அந்த ரைட்ல. சரிங்களா? ஏய் யார் பாணி, உனக்கு என்ன வேணும்? இது விஜய் சார் வீடு தானே? ஆமாம். சாரை கொஞ்சம் பார்க்கணும். ஆஹா, சார் வீட்டில் இல்லை. அண்ணா நான் பொள்ளாச்சிலேருந்து வரேண்ணா, சாரை ஒரு தடவை பார்க்கணும். இங்கே கூட வர வேண்டாம், அதுவும் அந்த பால்கனியில் வந்து சார் நின்னா போதும், பெரிய வழக்கத்தை வச்சுட்டு போயிடுறேன். இந்த பாரு, நீ சொன்னால் கேட்க மாட்டேன். விஜய் சாரை பார்க்கணுங்கண்ணா. ஏய் நான் முடியாது, போன் சொல்கிறேன்ல. எப்போ வீட்டில் இல்லைங்கிறா? அப்போது ராத்திரி வருவாரண்ணா? எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னங்கண்ணா விஜய் சாரை பார்க்கலான்னு வந்தா? போ போ போ, இப்போ அடி வாங்க போகிற பாரு. அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணா. இதோ போடுறேன். அண்ணா விஜய் சார் எப்போ வீட்டுக்கு வருவார்? இல்லை ராத்திரி எப்போ வருவார்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், தினமும் எங்கே போகிற வரேன்னு என்கிட்ட தானே சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா பாவமாக வர இருக்கு. தம்பி நாளைக்கு ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ் இருக்குது, ஒரு வேளை அங்கே வருவார், போய் பாரு. அது எங்கே நடக்குது? அது வந்து நேர போய் லெப்ட்ல திரும்பினா அங்க ஆர்கேவி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அங்க ஒருவர் போய் பாரு. ஆர்கேவி ஸ்டுடியோ. தேங்க்ஸ்ண்ணா. டேய் டேய் தம்பி, டேய் ஆடியோ ரிலீஸ் நாளைக்கு, இப்பவே இந்த ஓட்டம் ஓடுறான். இப்போ என்ன பண்றது? நம்ம தான் பிடிக்கணும். விஜய் சார், உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் சென்னைக்கு வந்தேன். அது என்னோட ரொம்ப நாள் ஆசை. என் ஆசை மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவோட ஆசையும் கூட. உங்களை எங்கே பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கணும், கண்டிப்பாக பார்ப்பேன். ஒன்னா கட்டுறா. சரி, என்ன காசி முடிஞ்சா? இப்ப முடிஞ்சிடும் மச்சான். சார், சார் உங்களை தான் சார். என்ன சார், நான் பொள்ளாச்சி பக்கத்துல மீனாட்சிபுரம் கிராமத்துல இருந்து வரேங்க. விஜய் சாரை பார்க்கணும். பாத்துடலாமே. இங்க இருக்காரா? இங்க இருக்காருப்பா. வா, நான் காட்டுறேன். வா வா. ஏய் இரு, அங்கே பா. இளைய தளபதி விஜய். கொஞ்சம் 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 லேட்டா வந்துருந்தீனா இதையும் கூட பாத்துக்க முடியாதா? டேய், அந்த ஸ்பீக்கர் தூக்குடா. ஏய், நானா பக்கத்துல இருக்கடா. விஜய் சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வருவாருன்னு பொட்டிக்கடைக்காரன் சொன்னா, அதான் வந்தேன். உன் பேர் என்ன? மணி சார். டேய், சீக்கிரம் வந்திருந்தா பாத்துக்கலாம்ல. சார் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு இப்பதான் போறாரு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். இல்லனா நானே உன்னை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிருப்பேன். 4 மணில நான் உட்கார்ந்திருக்கேன். நம்மளால மீட் பண்ண முடியல. இவர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வராராம். நீங்க ரசிகர் மன்றத்துல இருக்கீங்களா? ஆமா, நான் தான் தென் சென்னை மாவட்ட செயலாளர். நான் வட சென்னை. நான் கிளை சென்னை. அப்படியா? எது கிளை சென்னையா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. சும்மா அடிச்சுறியா? உங்களெல்லாம் பார்த்தா விஜய் சார் பார்த்த மாதிரியே இருக்கு. நீங்க விஜய் சார் பாத்தீங்களா? பாத்தோம், பேசணும், கை கொடுத்தோம், செல்ஃபி குல்ஃபி எல்லாம் எடுத்தோம். ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. முன்னாடியே வந்தா பாத்துக்கலாம். நீங்க விஜய் சார் பார்க்க ஏற்பாடு பண்ணுவீங்களா? ஏற்பாடு பண்றதா? யாரா அவன்? ஏய், அடுத்த வாரம் அண்ணன் படம் ரிலீஸ், அப்ப பாத்துக்கலாம். டேய் இங்க வா. படம் ரிலீஸ் ஆறப்போ விஜய் சார் தியேட்டருக்கு வருவாரு, அப்ப பாத்துக்கலாம். வருவார்ல, அது போதும். தூரத்துல இருந்து நான் பாத்துக்கறேன். வரும்போதே ஒரு பைனாகுலர் எடுத்துட்டு வா தம்பி, நல்லா பாத்துடலாம். ஏனா அவர் இப்படி ஓட்றார். சொல்றா இது ஏபி நெகட்டிவா? பாக்குறேன், கால் பண்றேன். டேய், நம்ம ரசிகர் மன்றத்துல யாருக்குடா ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கு? பார்க்கணும் மச்சான். அந்த ஏபி நெகட்டிவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சீக்கிரம்டா. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன், ரொம்ப எமர்ஜென்சியா. சரி பாக்குறேன்டா. சார் என்னடா? என்னோட பிளட்டும் ஏபி நெகட்டிவ் தாங்க. முடிஞ்சா? நான் இப்பதான் முதல்ல ரத்த தானம் பண்ணியிருக்கேன். எங்களோட தளபதி ரசிகர் மன்றத்தில் ரத்த தானம், கல்வி உதவி, மருத்துவ சிகிச்சைன்னு இப்படி நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ரசிகர் மன்றத்தில் எவ்வளோ உதவிகள் பண்றீங்க? யாருக்காவது வீட்டு கடன் இருந்து வீடு மூழ்கி போற மாதிரி இருந்தா உதவி பண்ணுவீங்களா? சார் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டல? ஆ பண்ணிட்டேன் சார். பிள்ளைய பறி கொடுத்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க பாவம், கொஞ்சம் பார்த்துக்க. சரிங்க சார். ஏறா எல்லாரும் வாங்க வா கிளவி. இந்த வயசுல என்ன போட போற நீ? சினிமாவில் ரெகுலரா வேலை கிடைக்கிறது இல்ல, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூப்பிடுப்பா. கண்டிப்பா என் பேத்தி மருந்து குடிச்சதுக்கு நான் இப்படி அழுகிறப்பா. இந்த பிள்ளைக்கு நல்லா அழுதுக்கிறேன். நீ பண்ற ஓவர் ஆக்டிங் இதுவே ஜாஸ்தி. இந்தாமா யார் அவன் புதுசா இருக்கிறான்? கொலாச்சில இருந்து வந்திருக்கானா? ஏற்கனவே ரெண்டு தாடிகார தொல்லை தாங்க முடியல, இது மூணாவது தாடியா? டேய் உங்க கூட ஒரு தாடிகாரன் தானே நேத்து வீரவசன பேசிட்டு 1 மாசம் பாக்கியத்துவன் தர சொல்லிட்டு போனானே, எங்கடா அவன்? இப்ப வந்துருவானே. வந்துருவானா? கடை சாத்திர பேருக்கு தாடா வருவான். அவன் தான் அன்பு என் கூட தங்கிட்டு இருக்கால, இப்போ ரொம்ப வம்பு பிடிச்ச பையன். அவர் கூடலாம் எப்படி தங்கியிருக்கீங்க? எதையும் யோசிக்காமல் செஞ்சிருவான். மற்றபடி நல்ல பையன்தான். அவனுக்கு ஒரு தங்கச்சிருக்கா, அவள் படிப்புக்காக தான் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறான். அவனுக்கு அது ஒரு தங்கச்சிருக்கா, எனக்கு அதுவும் இல்லை. எனக்கும் இல்லை. ஓ நீங்கள் சிங்கிள் மேனா? சின்ன வயசுலேருந்து நான் விஜயோட பெரிய ஃபேன். என்கிட்ட கதை கேட்டு அம்மாவும் பெரிய ரசிகை ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, கடைசியாக விஜய் நடித்த ஒரு படம் கூட பார்க்கலாம். அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு. முடியும்ப்பா, ஏன் முடியாது? உனக்கே அந்த சந்தேகம்? நீ படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மெட்ராஸ் போய் அந்த விஜயை பார்ப்போம். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே அம்மா செத்து போயிட்டேன்னா நீயாவது நேரில் போய் அந்த விஜயை பார்க்கணும். மா, நம்ம 2 பேரும் போய் விஜயை பார்க்கணுமா? நீயும் கூட இருக்கணும். சரி கண்ணு, உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கும். நீ கவலைப்படாத கண்ணு. அம்மா இப்போ உயிரோடு இல்லைனாலும் அவங்களோட ஆசை நிறைவேற்றணும். விஜய் சாரை நேரில் பார்த்து பேசணும், அம்மாவை பற்றியும் பேசணும். அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் நான் தங்குறதுக்கு இங்கே உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. அப்போ அவங்க கூட தங்கிக்க வேண்டியதானே? இப்போது அவங்க கூட தானே இருக்கேன். உங்களை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. ம், பொள்ளாச்சி வில்லேஜிலேருந்து வந்தாலும் தெளிவாக தானே இருக்க அண்ணே? வரேன். இதாங்க காசு. என்னடா புதுசாக காசுலாம் தரேன்? இவங்கிட்ட வம்படியா புடி கொடுத்துருப்பேன். எப்படியும் எனக்கு காசு வந்தா சரிதான். ஏய், 3 சிக்கன் ரைஸ் பார்சல். சரி சார். டேய் ஆர்டர் முடிஞ்சதுல 3 சிக்கன் ரைஸ் போடுறான். சரிண்ணே. காசு கொடுக்குற மாதிரியே ஆர்டர் பண்றான். வணக்கம் சங்கரபாண்டியன் சார். பண்டபடியெல்லாம் முடிச்சிட்டல? எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டேன். கவலைப்படாதீங்க. அந்த அஞ்சலி விஷயம் என்ன ஆச்சியா? அந்த அஞ்சலி சின்ன பொண்ணு சார். ஹாஸ்டல் ஓனர் பத்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க அந்த வார்டன் கிட்ட பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. விஜய் படமா இருக்கே, இதுக்கு பேப்பர்லாம் ஒட்டி வச்சிருக்கானுங்க. தூங்கிட்டு இருந்த என்ன வேற எங்கேயாவது தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டானுங்களா? ஆஹா, சந்தேகமே இல்லை. பழனிசாமிக்கும் வைஃபுக்கும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்ப கன்ஃபார்மா இது நம்ம ரூம் தான். டேய் என்னடா அது கோலம்? Oh, இதுவா? இது அந்த மணியோட வேலையா இருக்கும்டா. மணியா? யாரா அவன்? நேத்தா பழக்கமாச்சு. ராத்திரி தான் அவனை வீட்டுக்கு கூட்டி வந்தேன். ராத்திரியா? நான் அவனை பார்க்கலையடா. நீ மட்டையாய கோர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. டேய், யார் எவனே தெரியாம எதுக்குடா கூட்டிட்டு வர? டேய் மச்சான், அவனு விஜய் ஃபேன்ரா. அதான் உனக்கு அவனுக்கு செட் ஆயிருச்சா? இங்க பாருடா, இந்த ஃபேனு அயன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த பழனிசாமி வீட்டு வாடகை ஏத்திடுவான். அப்புறம் பணம் நீ தான் கொடுக்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். டேய், அவன் 2-3 நாள்ல போயிடுவான் மச்சான். டேய் மச்சான், இதை பாருடா, அவனை முதல்ல இங்கிருந்து அனுப்பிடு, இல்லை பிரச்சனை ஆகிடும். சொன்னா கேள்றா. விட்றா டே, நான் பார்த்துக்கிறேன். எங்கடா இங்கே இருந்த அழுக்கு துணிலாம் காணும்? இங்கே தான் எனக்கு கிடந்துச்சு, எங்கே காணும்? டேய், இவன் தானா? அவன் தான். டேய், என்னோட ஜட்டிடா இப்படி பாக்குறான். இவன் ஜட்டியே போட மாட்டான் போல இருக்கு. நீ டேய், எப்படியா அவனால நமக்கு லாண்ட்ரி காசு மிச்சம். ஊர் பேர் தெரியாதவனாலாம் உள்ள கொண்டு வந்து சேர்த்துருக்க. என்ன நடக்க போதோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பிள்ளையாரப்பா, கந்தா கடம்பா கதிர்வேலா சூரிய பகவானே, எனக்கு சகல விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கணும். இன்னைக்கு முழிக்கிற மொழி நல்ல மொழியா இருக்கணும். மாவில தோரண மாதிரி ஜட்டியில தோரணம் கிடைக்க விட்டுருக்காங்க. டேய், யாரா கபோதி பசங்க இந்த மாதிரி பண்ணது? கரிமலா, ஊரு கட்டவளே வாடிங்க. இன்னைக்கு முழிச்ச மொழி நல்ல மொழி, விளங்கின மாதிரி தான். காலையில ஏன் இப்படி கால் கால்னு கத்துறீங்க? கத்தாம கந்த சஷ்டி கவசம் பட சொல்றியா? அந்த கன்றாவிய நீயே பாரு. இது மேல தங்கி இருக்கிற பசங்களோடது. அந்த பெரிய சைஸ் பிரவுன் ப்ளூ ரெண்டும் அன்போடது. மீடியம் சைஸ் கிரீன் ரெண்டும் தினேஷோடது. அந்த காபி கலர் ஜட்டி தான் புதுசா இருக்கு. அது யாரோடது? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அது போங்க, பசங்க எவ்வளவு நாளா இங்க தங்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாதா? கர்ணா, அங்க கிடக்குது பாருங்க உங்க நஞ்சு போன டவுசர். இந்த வீட்ல என்ன நடக்குது? யார் அவன்? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அந்த பசங்க வேலைக்கு வச்சிருப்பானுங்க. அவங்களே வேலை விட்டுறாதீங்க, இதுல வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்களா? டேய் வாடாங்க. நீ யாரா? உன் பேர் என்னடா? மணி. மேல தங்கி இருக்காங்களா அவங்களோட ஃப்ரெண்டு? இப்போ அவங்க கூட தான் தங்கி இருக்கேன். டேய், இதெல்லாம் மங்கம்மா சத்திரமா அவங்களோட தங்கறதுக்கு நான் தான் ஹவுஸ் ஓனர். கிளம்புடா. இவன் என் ஊருக்காரன், சொந்தக்கார பையன. ஓ, உங்களுக்கு ஊரு உறவு நாடு நகரம் இருக்கா? ஆனா ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கானே, ஒரு வாரத்துல இவன் ஊருக்கு திரும்ப போயிடுவானே. அக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஏங்க பாவங்க. சரி சரி, நீ சொன்ன மாதிரி ஒரு வாரம் இங்கேயே இருக்கட்டும். அதுக்கு மேல இங்க இருந்தானா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நீ தான் தரணும். கவலைப்படாதீங்கண்ணா, இன்னும் 2 நாள் நானே அவனை துரத்திடுவேன். நீயே ஒரு அண்ணன் காவடி, அடுத்தவனை பத்தி பேசுறியா? ஒழுங்க அங்க இருக்க கருமாந்திரம் எடுத்து கொண்டு போய் எங்கேயா போடு. எங்கடே போடுறது? நடு வீட்டுல வந்து போடு. சரிண்ணே. டேய் அண்ணே, மரியாதையை எடுத்து கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாத போடு, இல்லாட்டினா அத்தனையும் கொளுத்திடுவேன். சரிண்ணே சரிண்ணே. ஏங்க கஷ்டப்பட்டு துவைச்சு போட்டிருக்காங்க, கொளுத்திடுவேன்னு சொல்றீங்க? ஆமா, துவைச்சவங்க கை கால் வலிக்கும், தைலத்தை தேய்ச்சு அமுக்கி விடு. சூப்பர். ஏய், நல்ல வேலை போலீஸ்காரங்கிட்ட மாட்டல. சரி மணி, நீ இவன் கூட இரு. என்னால் அவனை கட்டி மேய்க்க முடியாது, நீயே கூட்டிட்டு போ. டேய், கடைக்கு கூட்டிட்டு போனா அந்த கண்ணன் சார் என்னை கத்துவா மச்சான். அதுக்கு இங்க இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ல. ஹெல்ப்பா? இவனா? டேய் போடா, இவன் உனக்கு செட் ஆக மாட்டான். டேய் வரதா, இங்க வாடா. என்ன மச்சான் இவன் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு, நீ அவன் கூட இரு. எப்படியோ உன் தலையில கட்டிட்டா மச்சான், என்ஜாய். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இங்க உட்காந்துக்கிறேன். வரடா. ஏன் இங்கே உட்கார்ற? முதலாளி ஏசி ரூம் இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோ. டீ சொல்லட்டுமா? போடா. டேய், உன் தங்கச்சி வந்திருக்காடா. அஞ்சலியா? ஆமா. அஞ்சலி, என்னாச்சு? ஏன் அழுகிற? அழுகாம என்ன நடந்ததுன்னு சொல்லு அஞ்சலி. சீமா. சீமா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனா அவங்க சொல்றத பார்த்தா சீமா மிஸ்ஸிங்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். மேடம் பயப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீயும் சீமாவும் வெளியே போயிட்டு ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சீமா காணோன்னு கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் முன்னாடி வச்சுதான் அவளை கொன்னாங்க? அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? எல்லாம் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அவங்க சொல்றது சரிதான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணா நீ தான் மாட்டுவ. கிளம்பு. பரவாயில்ல வச்சுக்கோ, ஆட்டோவில் போயிடு. சீமா. அஞ்சலி, சீமா உன் ஃப்ரெண்டு தான். செத்துட்டா என்ன பண்ணுறது? நீயும் கூட போய் சாக முடியுமா? அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாரு, போ, கிளம்பு. ஏன் வெளியே உட்காந்துருக்க? அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா வெளியே உட்காந்துருக்கண்டா, உள்ள போய் உட்காரு. ஆளை மூஞ்சியும் பாரு. என்ன மச்சான் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? லைஃப்ல நிம்மதியாவே இருக்க முடியுதா? ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ம், போடா. சார் இதோ வந்துட்டேன். சார் இருக்கா? பெட்ரோலா? சார் நான் கூப்பிடுறேன். 1000 சார். பெட்ரோலா டீசலா? நைட் மீட் பண்ணலாம். மச்சான் போறோம் வந்து. ம், என்னடா பண்ற? டீசல் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுருக்க, லூசாடா நீ. நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. என்னது நான் சொன்னேன்? ஆமா நீங்க தான் சொன்னீங்க. என்னடே பண்றதே பண்ணிட்டு எதுதோட பேசுற? சார் யாரு நினைச்சா? சார் 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 தெரியாம போட்டா. சார் சொல்றா விட்டுங்க. சார் சார் நீ யாரா? சார் சார் நான் ஃப்ரெண்ட். நான் யார் தெரியுமா? தெரியுமாடா? தெரியாம போட்டா. சார் விநாயகர் ஸ்டீல்ஸ் ஓனர் சங்கரபாண்டி தெரியும்ல? புடிங்க சார், அவருக்கு நான் ஒரே பையன்டா. சார் என்கிட்ட விளையாடுறியா? தெரியாம போட்டா. சார் நான் தெரியாம போட்டா. மேல கை வைக்கிற வல்ல வச்சிட்டா கை நீட்ற. சார் அடிச்சிருவியா? அண்ணா உங்க அம்மா உன்னை ஒருத்தனுக்கு பத்திருந்தாண்ணா அடா பாப்போம். உங்க அம்மா உன்னை ஒருத்தனுக்கு பத்திருந்தாண்ணா அடா அடா. டேய் என்னையே அடிச்சிட்டல? உனக்கு அவ்வளோ தைரியமா? உன்னை விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்றேன் பாரு. பெட்ரோல் பங்க்லயே அவன் சோழியை முடிச்சிட்டு வந்தா நீ என் பையன்டா, ஆம்பளடா நீ. அந்த சீமா கேஸை ஊத்தி மூடுறதுக்காக இவருக்கும் இவர் சீனியர் ஆபீசருக்கும் இந்த மாதிரி எத்தனை கட்டு வீசி செஞ்சிருக்கேன் தெரியுமா? இப்ப யாரோ புதுசா ஒருத்தி முளைச்சிருக்காளாம். அவ பேர் என்ன? அஞ்சலி. அவ மேட்டர் நான் பாத்துக்கிறேன். ஏய், கல்யாணம் முடிகிற வரைக்கும் சுழிய ஒடிக்கிட்டு. சரிப்பா. அந்த பொண்ணோட அப்பா மகாதேவன் யூஎஸ்ல ரொம்ப பெரிய ஆளுடா. இங்க அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கிறவன்டா. ராஜ்யசபா எம்பி லிஸ்ட்ல அவன் பேர் டாப்ல இருக்குடா. கேபினட் மினிஸ்டர் ஆயிடுவான்டா அவன். அவன்கிட்ட நமக்கு நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்கு, புரியுதா? அஜய் சொல்லுங்கப்பா. ஒரிஜினல் டைமண்ட்ரா, ரொம்ப காஸ்ட்லி ஆனது, பெல்ஜியம் கட். இன்னொரு விஷயம், இது இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. என்னையா சண்முகம்? ம், ஆமாம். அதனால் இதை ஹேமா கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லு. சரிப்பா. உள்ளே என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். சரி தம்பி. 70 80 எவ்வளோ வருது? 900 வருது, 1000 வருது. செருப்பு வருது, கணக்க கரெக்டா சொல்றா. 200 வருது. மார்னிங் சார். வந்துட்டான் பாரு, நல்ல சவன கரண்ட கட் பண்ணிட்டு வரான் பாரு. கரண்ட் பில் மிச்சாவும் சார். ஆமா நீ தான் கட்ட போற, போடா. இது யாரோட ஃபோன் சார்? கேக் ஆர்டர் பண்ண ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவ மிஸ் பண்ணி போயிருப்பாடா. ஓ, யார் சார் அவ? உன் மனசுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் வச்சிருந்தல, எப்படிப்பட்ட பொண்ணு அமையணும்னு. அப்படியே அச்சல் அடிச்ச மாதிரியே இருக்காடா. நீ நினைச்சதை விட அதுக்கு மேல. டேய் இவதா உன் சொப்பன சுந்தரி ஸ்பீக்கிங். பேசுடா, பயப்படாத பேசு. நானா? ஹலோ, யாரு? ஹேமா எங்க? ஜென்ஸ் வாய்ஸ் கேக்குது. ஜென்ஸ் வாய்ஸா இருக்கட்டா, அவன் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா? சார் அவங்க ஃபோனை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க சார். எங்கே? அதான் சார், ஹாட் ஒர்க் பேக்கரியில். ஹாட் ஒர்க் எங்கே இருக்குது? அது அடையார் கேட் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் சார். ஓகே ஃபைன், ஹேமா அங்கே வந்து வாங்கிக்குவாங்க. டேய் சார் என்னாச்சு? அந்த ஹேமாவே வந்து ஃபோனை வாங்கிப்பாங்களா சார்? அதனால நானே கொடுத்துட்டுமா சார்? நல்லா கொடு. தேங்க்யூ லவ் குரு. போடா. அவனுக்கு ஜோடி சேர்ந்துருச்சு. எனக்கு நீ சேர்ந்திருக்க விளங்காதவன்டா, சுடுகாட்டுல பணத்தை கொடுத்து நிப்பாட்டுற மாதிரியே இருக்கடா. என்ன சார் நீங்க சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இல்லைன்னா பிசினஸ் நடக்காது. ஆமா, கொல்லாத வயிறு வியாபாரம் நடக்குது. இங்க கிலோ கணக்குல போயிட்டு இருக்கு. கரும முடிச்ச கேக்கு இங்க கப் அடிக்குதா? சரி கணக்கு சொல்லுங்க. எழுதுடா கொய்யாலே. கடவுளே, கொஞ்ச நேரத்துக்கு எவனும் ஆர்டர் பண்ணக்கூடாது. நான் அவளை பார்த்தே ஆகணும். டேய் தினேஷ் சார், டேய் அதோ வரடா. யாரு சார்? உன் சொப்ன சுந்தரிடா. ஏன் சார் அந்த அட்டு ஃபிகருக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? அதுக்கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. டேய் நீ எவ்வளோடா பார்த்த? அங்கே பார். ஹேமா, ஃபோன் கிடைச்சதா? இதோ. ஓகே ஃபைன். நல்ல வேளை என்ன மாதிரி ஆள் கையில கிடைக்கல. கடச்சிருந்துச்சு நோ ரிட்டர்ன். சரி சரி பசிக்குது பசிக்குது, வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம், வாங்க வாங்க வா வா வா. அப்பாடா. பேரர் சார். சொல்லுங்க சார். என்ன சாப்பிடலாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லைட்டாக சாப்பிடுவோம். கஸ்டமர் கஸ்டமரே. டேய் என்னடா பார்க்குற? இல்லை என்ன சாப்பிட்லான்னு. எப்படியும் காசு நான் தான் தரப்போகிறேன், நீ ஆர்டர் பண்ணு. ம், இதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணுறது? உனக்கு என்ன வேணும் ஹேமா? ஃபலூடா, 2 ஐஸ்கிரீம். ஓகே ஐஸ்கிரீம் சூப்பரா, ஒரு ஃபலூடா. ஓகே ம், ஃபியூ மினிட்ஸ் சார். சீக்கிரம் சீக்கிரம். கால் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், 10 மிஸ் கால் வந்துருக்கணுமே. வேற என்ன வேலை உனக்கு? கொஞ்ச நாளாவே இவன் மொபைல்ல உங்க நம்பர் தவிர வேற எந்த நம்பர் வந்தாலும் ரிஜெக்ட் ஆயிடுது. ஒரே பிஸி. என்னடா போனை எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. கொஞ்ச நாளா ஆப்சன்ட் மைண்டாவே இருக்கு. கல்யாணம் நெருங்கிருச்சுல, அப்படிதான் இருக்கும். டேய் ஏன்டா எல்லாத்துக்கும் முறைக்கிறான்? அப்பா அம்மா எப்போ ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க? மேரேஜ்க்கு 2-3 டேஸ் முன்னாடியே வந்துருவாங்க. அம்மா அப்பா வந்த உடனே கிளம்பறாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டா பறா? டேய் மூடுடா. டேய் யாரடா இவனுங்க? வால் கூட 2 பேர் வந்திருக்கானுங்க. ஒருவேளை லவர் சார் பண்ணுங்களோ? சிச்சி லவரா இருக்க வாய்ப்பு இல்ல. சித்தப்பாவோ பெரியப்பாவோ இருப்பான். சரிந்தா கொண்டு கொடு. ஐஸ்கிரீம் கரெக்ட்டுக்குள்ள. டேய் அது என்ன சாப்பிட்ற அவங்க? ஓ குறிச்சில முத்தங்கள் பரிமாறீங்களா? அச்சோ அச்சோ அச்சோ. போங்க போங்க. பாத்தியா குறிச்சில முத்தங்கள் பரிமாறாங்க. நான் அவ்வளோ சாப்பிடலாமா? ஐயோ ஒரு கடை சார் பயமா இருக்கு சார். சிரிக்காதீங்க சார், அப்புறம் வேலைக்கு வர மாட்டேன். இல்லைனாலும் வேலை பார்த்துட்டாலும் கிழிஞ்சிரும்டா. சார் இதுக்கு எப்படிங்களா? அங்க பாருங்க ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வந்துருச்சு 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 வந்துருச்சு. அலையாத, முதல்ல எனக்கு வைங்க. அந்த பழத்தாவை எடுத்து சாப்பிட பாருங்க. சார் அந்த புடிச்ச அந்த பொண்ணு சாப்பிட போறா. ஏங்க இந்த செரி மாத்திரை நான் எடுத்துக்கிட்டுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான். என்னடா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மா அப்பா வாங்கியே தர மாட்டாங்க. நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வாய்க்குள்ள போயிடுச்சு. கண்ணை வைக்காத மச்சான், சரிக்காது. டேய் நீ தான் ஐடியா கொடுத்தியா? கொய்யால நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. ஹேமா இந்தா. என்னடா பர்த்டே கிஃப்டா? நீ மூடு. ஓகே என்னது? அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட இருக்கட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்த மச்சான். புதுசா சொல்ற, உனக்கு அதான வேலையே. ஏய், உன்ன மாதிரி தினமும் ஒரு பொண்ணுக்கு ரோஸை கொடுத்து நோஸ் கட் வாங்குறவன் நான் இல்லை. என் மேட்ரே வேற மச்சான். வேறன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எங்கேயோ இருக்கா, அவளை நான் சீக்கிரமே பார்ப்பேன்னு. அது நீ எப்பவும் வளர்றதானே. அவளை இன்னைக்கு பார்த்தண்டா. ஆமா மச்சான், அவளை நான் பார்த்துட்டேன். ஓ, காதலுக்கு மரியாதை, லவ் அண்ட் லவ் ஒன்லியா? எஸ். ஆமா, எங்கடா பார்த்த அவளை? எங்க ரெஸ்டாரண்ட்ல மச்சான். அவ கூட அவளோட வருங்கால மாப்பிள்ளையும் வந்திருந்தான். வேணங்காதவன், என்ன மச்சான் அப்படி பாக்குற? இனிமே என்கிட்ட லவ் கிவன் வந்து சொன்ன காண்டாயிடுவேன். நீ கூட்டிட்டு வந்து விட்டியே. தோ இவன் பெட்ரோல் பங்க்ல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தனை கை நீட்டி அடிச்சுட்டான்டா மச்சான். துர்ரா கைய அழகிட்ட இன்னைக்கு ஏன் ட்ரீட்ரா? நீங்கெல்லாம் மனுஷங்க தானடா. வா பேசி போலாம். திருந்தவே மாட்டீங்களா? ஏய் நீ ஏறா. வாங்க உட்காருங்க. ஏறா. வாங்கடா தாடிகளா. அண்ணா சாப்பிட ஏதாவது கொடுங்கண்ணே. பசியோட வந்திருப்பீங்க, பணத்தோட வந்திருக்கீங்களா? அண்ணா கொடுங்கண்ணே, ஓடியா போறோம். ஓடி போனவங்க லிஸ்ட் எடுத்தா உலகம் பூரா சரவணா பவன மாதிரி ஹோட்டல் வச்சிருப்பா. ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு முட்டை போட்டு முருகல ஒரு தோசை. என்னது, ஒரு தோசையில ரெண்டு முட்டையா? டேய், உங்க அளவுக்கு தான் தாங்க முடியல. இதுல உன்னர்த்த வேறவா? அண்ணே கொஞ்ச நாளைக்கு தானே இருப்பான். விஜய் பார்த்துட்டு அவன் ஊருக்கு கிளம்பி போயிடுவான். அப்போ இந்த தம்பி பொள்ளாச்சி போன மாதிரி தான். ஏ மச்சான் பாடா காசி. அண்ணே உங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது போலக்குது. ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க. ஆமாண்ணே. டேய் மச்சான், சிட்டில எல்லா தியேட்டரும் முடிஞ்சிடுச்சுடா, ஆல்பர்ட் மட்டும் தான் பாக்கி. அப்படி போடு மச்சான். அண்ணே அவங்களுக்கு தோசை கொடுங்க. இதாவது காசா இல்ல வழக்கம் போல காந்தி கணக்கா? அண்ணே வேணா, நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? ஏம்பா உங்களை நம்பி தானேப்பா ஹோட்டலே வச்சுக்கிறேன். வரும்போது வயிறு காலியை வச்சுக்கிட்டு பாக்கெட் நிறைய பணம் எடுத்துட்டு வர வேண்டியதானே. கொட்டி வச்சிருக்கோம் மச்சான். கிளம்புறேன்டா. அண்ணே வரேண்ணே. எங்க சாப்பிட்டீங்க? அது நீங்க சாப்பிட்ற இடத்துல தான், அம்மா உணவகம். சூப்பர் டேஸ்ட்ண்ணே. அம்மா உணவகமா? டேய் என்னையே ஃபாலோ பண்றீங்களா? அப்ப கடைய மாத்தி வேண்டியதா. யாரா மச்சான்? டேய் கண்ணன் ஸ்டாரா இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிடுறான்? ஏதாவது டெலிவரியா இருக்கும். கண்ணா தினேஷ் எங்கப்பா இருக்க? சார் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். அதுக்குள்ள கடையை விரிச்சிட்டீங்களாடா? அதெல்லாம் இல்ல சார், ஏதாவது டெலிவரினா சஞ்சய் அனுப்புங்க. அந்த பணங்கா மண்டி அனுப்புறதுக்கு எனக்கு தெரியாது. உனக்கு யூஸா இருக்கட்டும் கூப்டா ஓரா பில்ட் அப் மேல பில்ட் அப் பண்ற. எனக்கு யூஸ்புல்லாமா? டேய் தினேஷ் கண்ணா, ஹேப்பி பர்த்டே ஹேமா. நீ வரியா? பணங்கா மண்டி அனுப்புடா. 5 நிமிஷத்துல பேக்கரியில இருப்பேன். ஆனா என்ன தோசை கேன்சல். வரடா வரடா. எங்கடா போறான்? ஏய் சாரி, ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல இப்பதான் வந்தேன். ஹேப்பி பர்த்டே. Thank you. Welcome. நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கால் பண்ணதுனால தான் இங்கே வெயிட் பண்றேன். நானே மேல வந்திருப்பேன்ல. பரவாயில்லை. ஹேமா, நான் கால் ஒன்ட்ட கொடுத்தேன்ல, அந்த சின்ன பாக்ஸ் பேக்ல பத்திரமா இருக்கு. குட். நான் கால் பண்றேன், அப்புறம் வந்தா போதும். சரிங்க சார். அதுல என்ன இருக்கு? அது ஏதோ காஸ்ட்லியான எக்ஸ்போர்ட் ஐட்டம், அப்போட பிசினஸ் விஷயம். லெட்ஸ் கோ. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? சதீஷ் வந்துட்டு இருக்கான். ஓ போலாம் வா. ம். ஒன் செக். அப்பா ஹலோப்பா. போயிட்டியா? ஆமாப்பா, இங்கே பர்த்டே பார்ட்டியில் தான் இருக்கேன். அந்த டைமண்ட் பத்திரண்டா? சரிப்பா. ஏய் 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 ஷிட். என் கூட வந்தவர் வெளியே பேசிட்டு இருக்காரு, அதுக்குள்ள லிஃப்ட் ஆன் பண்ணிட்டீங்க. ஹாய் ஹலோ. லிஃப்ட் நின்னுருச்சா? ஏமா ஹலோ ஹலோ அஜய். ஏமா நான் கீழ தான் இருக்கேன். லிஃப்ட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, செகண்ட் ஃப்ளோர்லயே நின்னுருச்சு. சரி சரி நீ ஒண்ணும் பயப்படாத, நான் கீழ தான் இருக்கேன். ஹலோ ஹலோ ஏமா. லிஃப்ட் உள்ள ஹேமா மட்டும் தான் இருக்காளா? இல்ல கூட நூர்த்துன்னு இருக்கான். நல்ல வேளை ஹேமாக்கு கம்பெனி கால் கிடைச்சது, அதான் எனக்கு டென்ஷனே. டோன்ட் வரி, செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஹாய் சதீஷ். ஹேய், நான் என்ன அவ்வளோ பெரிய விஐபியா? மரியாதை கொடுப்பீங்கன்னு தெரியும், அதுக்காக இப்படியா? ஐயோ கிஃப்ட் வேற வாங்கிட்டு வரலையே. கிஃப்ட் வாங்கிட்டு வர மூஞ்சிய பாரு. சரி சரி வா, சீக்கிரம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஆமா ஹேமா எங்க? ஹேமா லிஃப்ட்ல. லிஃப்ட்லயா? ஓ லிஃப்ட்ல பர்த்டே பார்ட்டியா? புது முயற்சிடா. அவ லிஃப்ட்ல மாட்டிட்டு இருக்காடா. ஐயோ தனியா வரக்கா? வேற ஒருத்தனும் கூட இருக்கான். வேற ஆள் கூடவா? ஃபேன் ஓடல. லைட் எதுக்கு? இல்ல கரண்ட் போச்சுனா லைட் எரியாதுல. அப்போ கன்ஃபார்மா லிஃப்ட் தான் ரிப்பேர். நான்தான் தினேஷ், ஞாபகம் இருக்கா? காலையில பார்த்தோமே. காலையிலயா? எங்க? சரியான லூசா இருப்பான் போல. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. அட அட செக்யூரிட்டினே, செக்யூரிட்டினே, அட யாரு எந்திரனே? செக்யூரிட்டியானா லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. மறுபடியுமா? ஆமா, அத சரி பண்ணா புல் வாங்கி தரமே பரவாயில்லையா? யோ புல் எந்திரியா, லிஃப்ட் வர்க் ஆகல சொல்லிட்டு இருக்க, பொறுப்பே நாம தூக்கிட்டு இருக்க, எந்திரியா. இந்த போட லிஃப்ட் வாசல்ல வச்சிட்டு படிவுலியா நடந்து போ. இந்த தடி மாடு உடம்பாது குறையும். யோ குடிகார கபோதி யாரே அடி உன்ன தான சொல்ற. என்னவா ஏண்டா ஒரு பையனு பொண்ணு உள்ள லிஃப்ட்ல மாட்டிட்டு இருக்கான்னு சொல்ற? நீ மரியாதை இல்லாம படியேறி போடுற. உள்ள ஆளு மாட்டிட்டாங்களா? ஆமா, இப்போ என்ன பண்றது? கதிரேசன் ஒரு மெக்கானிக் இருக்கான். ஓகே ஓகே. அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. அவ இப்ப என்ன பண்றான்னா, அஞ்சாவது பொண்டாட்டியோட ஆறாவது பிரசவத்துக்கு லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டான். வேணா போன் பண்ணி உங்களுக்கு நல்ல டைம் இருந்தா வருவான். எங்க வர போறான்? என்னமோ மேலே கீழையும் போமாமே ஒண்ணு, அது நின்னு வச்சான். ஒரு நாளா முடிஞ்சா கொஞ்சம் வாங்கல, லிஃப்ட் ஒர்க் ஆகல. குடிகாரம் வாடா, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. கரண்ட் போகாதது நல்லது. கரண்ட் போயிருந்தா பார்க்க முடியாம போயிருக்குமே. வித்யா, நீ போய் படுத்துக்கோ, நாங்க பாத்துக்கிறோம். போமா, கேக் நான் கொடுத்து அனுப்புறேன், போ. சரி. சரியா? பிரதர், சாரி சாரி, அந்த கதிரேசனுக்கு போன் பண்ணிட்டேன், வாரேன்னு அந்த வேலை இருக்கான். ஆனா ஒண்ணு, இந்த கிட்ட பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது? இங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் பையனும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டு லிப்ட திறந்தா பொண்ணு ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு வாந்தி எடுத்தா பாரு. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுதியா? போயா வாடா, போ போ போடா. ஏய் டேய், என்னடா தினேஷ் எங்கடா? தெரியலடா, ஃபோன் பண்ணி பாரு. டேய் மச்சான், சொல்றா எங்கடா இருக்க? லிஃப்ட்டுக்குள்ள இருக்கேன். லிஃப்ட்டுக்குள்ளயா? ஆமா, துணைக்கு ஒரு பொண்ணு இருக்கு மச்சான். என்னது பொண்ணா? ஆமா, நான் அப்படியே ஜாலியா கடலை போட்டுட்டு இருக்கேன். எப்படா வருவ? நீ தூங்கு மச்சான், நான் எப்ப வருவேன்னு தெரியாது. ஓகே, குட் நைட். டேய் டேய், கட் பண்ணிட்டான். டேய் லிஃப்ட்ல பொண்ணா? ஏன் இதுக்கு முன்னாடி நீ பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? பொண்ணுன்னே வாய புழக்கிறானுங்க. ஓடா டேய், இப்போதானே ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். என்னடா பின்ட்ராப் சைலன்ஸாக இருக்கு? டேய் முடிச்சிருப்பானோ? டேய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் செருப்படி வாங்க போறடா நீ. என்னாச்சு? பசிக்குது. மணி 12 ஆச்சுங்க, பசிக்காதா? சாப்பிட என்ன இருக்கு? ஹாப்பி பர்த்டே ஹேமா. ஹாப்பி பர்த்டே. ஏன் பர்த்டே எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். மூட வேண்டாம், பசிக்குது. என்னங்க பசிக்கு பர்த்டே கேக்கா? ஏங்க அவசரப்படாதீங்க, சில சடங்குகள்லாம் இருக்கு. ஏங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சாரி, இந்த மாதிரி 100 பர்த்டே நீங்க கொண்டாடணும். ஆனா இந்த பர்த்டே மட்டும் என்னைக்குமே மறக்க மாட்டீங்க, என்னையும் மறக்க மாட்டீங்க, சரிதானே? Cake. Happy birthday. Are you okay? Huh? Yeah. Nana. Hey, na thandalla and the box. Bag la irukku. Okay. Paru. Nalla theri paru Hema. Kodu. இல்ல இல்ல இங்க காணோம். லிஃப்ட்ல பாரு, லிஃப்ட்ல பாரு. இதுல தானே இருந்தது. இல்லையா? சேஃபா வைக்கணும்னு சொன்னனா இல்லையா? டேய் எனக்கு நம்ம அவன் மேல தான சந்தேகமா இருக்கு மச்சான். ஒரே கல்ல ரெண்டு மாங்க அஷ்டாண்டா, விடாதடா மச்சான். வாடா ஏய் உன கார்ல ஏத்துங்கடா. டேய் புடுடா அவன. நீ என்னைய மிரட்டற? சாரி நான் யாரா? டேய் நான் தான்டா பவர். என்கிட்ட மோதிரீங்க செதறி. டேய் பாம்பேல தாராவி தெரியுமாடா? தாராவி எது 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 தாராவி தெரியுமாடா? தருதல தாராவிலே வளந்து கொட்டை போட்டவனா என்கிட்டயா? டேய் ஒண்ணு இல்லடா செல்லா, நான் சென்னை விட்டு அப்பால எங்கயுமே போறது இல்லடா. ஒண்ணு இல்ல பாம்பேல தாராவின்னு சொன்னல, நான் சுத்தி பாக்கணும்டா. அங்க போற ஒரு செலவு, சாப்பாடு, பேட்டா எல்லாம் நான் தரேன்டா செல்லா. வெளியில சொல்லிடாத, அசிங்கமாய் போற. எல்லாரும் சேர்ந்து கூட்டி போகடா. அண்ணன் சரியான காமெடி பேசுறா. இன்னும் தாராவிய பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் ஒரு ஜென்மம். அவங்கதான் போயிட்டாங்கல்ல, வாங்க தாராவிக்கு நான் கூட்டிட்டு போறேன். நீ கூட்டி போற? டேய் டெல்லி திவார் ஜெயிலுக்கு நான் உன்னை கூட்டி போறேன்டா லூசு போல. ஏன் சார் உங்களை நீங்களே கவலைப்படுத்திக்கிறீங்க? அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி போட்டிருக்காங்க. பழைய கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மச்சான். பெரிய வல்லலா இருப்பான் போல. இந்த கிழவனுக்கு தான் பர்த்டேயா இருக்குமோ? இல்லங்கடா. ஏய் அதுல இருக்கான்னு வாங்கி பாரு. டேய் உன்னதான் உள்ள ஏதாவது இருந்துச்சா? இருக்குதுங்க ஐயா. தப்பிச்சிங்கடா நீங்க. போ போங்கடா. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் மச்சான். கேக்குடா அப்பா, எனக்கு இவன் தான் பெட்ரோல் பங்க்ல வச்சு அடிச்சான். இவனை போய் விட்டு வந்திருக்கீங்களா? அடிங்க அவனை. போது நிறுத்துங்கடா, சத்திரிக்கிட்டு போறான் அவன். டேய் விடுறா அவனை, போங்கடா. கூட்டுப்படா. சாரிடா, உன்னை நாயை விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சேன். ஆனா நீ நன்றியோட என் காலை சுத்திக்கிட்டே கிடந்த. அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல நீ இன்னையிலிருந்து நானும் விஜய் ரசிகனாட்டேன். நம்ம 3 பேரும் விஜயோட கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல ஒருத்தராக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குடா. இனி நம்ம 3 பேரும் விஜய் ரசிகர்கள். 3 ரசிகர்கள். magaritti ka magaritsa sa patsa mama da pa magaritti ka magasa 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 hey kili kili hey kili kili ni puli puli ni puli puli khushi 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 ni alagiya tamil magal tirumalai भगवती नी सरबेटी एंगल अड़गिया पोकिरी सा पासा मम तप मगरे ट्रिक मगसा 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 एंगल तलैवा तलैवा என்றும் நீயே நண்பா எங்கள் துள்ளும் மனதின் உதயம் நீயடா கடனை கொடுக்கல காரெல்லாம் வாங்கி இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காடா என்னது கேக்குறாருல சொல்லு அண்ணே இது எங்க கார்லனே எங்க ஹவுஸ் ஓனர் பழனிசாமியோட கார் டேய் பழனிசாமி ஒரு வெடி கட்டன கஞ்சண்டா கட்ட பொண்டாட்டியே நம்ப மாட்டான்டா அவன் உங்களுக்கு காரை கொடுத்தானே நான் நம்ப மாட்டேன் அவனாவது காரை கொடுக்கறது அது உங்களுக்கு கார் தேவைப்பட்டுச்சா கார் வாங்க பார்ட்டி ரெடியா இருக்குன்னு போய் சொல்லி வண்டியை தூக்கிட்டு வந்துட்டோம் ஆமா அந்த பொள்ளாச்சி தாடிக்காரன் எங்க அதோ No, just 5 minutes. I'm coming on the way. Car, what? My phone is on. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு. Sorry. I'm extremely sorry. நாம பேசிக்கலாம். நீ என்ன பண்ணனும் நான் செய்றேன். ஹாஸ்பிடல் செலவு நான் எடுத்துக்கறேன். Please. இதெல்லாம் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. Oh my God. Sorry, I purse எடுத்துட்டு வரல cash என்கிட்ட இல்ல. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சத்தியமா சொல்றேன் ப்ளீஸ். நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். Just listen to me. முடியாது சார். போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் போங்க நீங்க. Check ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. செக் நான் கொடுக்கலாம்ல. Okay. Right now I'll give you the check. சொல்லுங்க தம்பி எவ்வளவு பணம் வேணும்? 5000. இல்ல எனக்கு டைம் இல்ல. மறுபடியும் ஃபோன். ஹலோ தாஸ் சார், எவ்வளவு நேரம் சார்? தாஸ் வந்துட்டே இருக்கேனா? நோ தாஸ், இங்க ஒரு சின்ன மேட்டர். சார் உங்க மேட்டரை வச்சிருங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த மேட்டர் புடிங்க சார் நீங்க. சார் வந்துட்டே இருக்கேன் தாஸ். சார் இதுக்கு மேல வெயிட் பண்ணுங்க. சாரி, थैंक यू. இங்க. தா வந்துட்டே இருக்கேன். சரி சரி. ஓகே. எங்க எதுக்கு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? நோ என்னோட ஆன்ட்டி டாக்டர் விஜயலட்சுமி அவங்க இங்க தான் வர்க் பண்றாங்க. உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஹேமா நான் கால் பேசிட்டு வந்துடுறேன். லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ரூம். நீ ஆன்ட்டிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். ஹாய் டாக்டர். Hi, welcome. Take your seat. Thank you. பேரு ஹேமா தானே? ஆமா டாக்டர். அஜய் எங்க? அஜய் ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ல இருக்காரு. இப்போ வந்துருவாரு. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் வா. இங்க படுத்துக்க. ஹ? படுத்துக்க. அப்பதானே செக் பண்ண முடியும். No doctor, I am not a patient. You are mistaken. I am Ajay. அஜய் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காமா. அன்னைக்கு லெஃப்ட்ல ஏதோ நடக்கலன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் தான். ஓகே, தட்ஸ் ஆல். நோ, பயப்படாத. நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. வாட்? நோ, ஐ காண்ட். ஹேமா, ஜஸ்ட் a simple test. No. ஹேமா, nothing wrong in this. Leave me. நீ போன் வேணா கூப்பிடுற. அங்க போடுறா அவன் கையக்கால உடச்சிடலாம் மச்சான். ஹேமா என்னாச்சு? நீ இவ்ளோ சீப்பா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹேமா அது வந்து I hate you. Get lost. ஹேமா புரிஞ்சுக்க ஹேமா. ஹாய் எப்படி இருக்கு? யாரா மச்சான்? அஞ்சலிடா. அண்ணா என்னமா சீக்கிரம் வரியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் உடனே வரேன். என்ன அஞ்சலி? என் ஃப்ரெண்ட் சீமா பத்தி சொல்லிருந்தேன்ல. ஆமா, இன்னைக்கு ஹாஸ்டல்ல போலீஸ் என்கொயரி நடந்துச்சு. ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சீமாவை காணும்னு சொல்றாங்க. நீ மட்டும் அவளை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற. சீமாவை பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும் சார். அவ ஒரு டெரரிஸ்ட் அது தெரியுமா? என்ன பதிலே இல்ல? நீ சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ ஒரு டெரரிஸ்ட். ஏய் ஷட் அப். நாளை காலையில 9 மணிக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் பத்திரிக்கை சேனல்ல உன் லைஃபே முடிஞ்சு போய்டும். சார் ப்ளீஸ் சார், இனிமே இத பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன்னை இந்த கேஸ்ல சம்பந்தப்படுத்தவே இல்லை. ஆனா நாளை காலையில 9 மணிக்கு நான் வருவேன். ஏய் பயப்படாத. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக இல்லை, நான் மப்டியில தான் வருவேன். நானும் நீ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஜாலியாக ஒரு 2 hours. என்ன சொல்கிறேன்? எனிவே நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நான் வருவேன். இந்த 2 ஆப்ஷனில் எதுவும் நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு பிடிச்சது அந்த செகண்ட் ஆப்ஷன் தான். இனிமேல் நான் ஹாஸ்டல் போக மாட்டேன். போலேனா அந்த ஏசை உன்னை சும்மா விட்டுருவானா? அந்த ஆள் சொன்ன மாதிரியே போய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டானா என்ன பண்ணுவேன்? நான் தினேஷும் மணியும் பார்த்துட்டு வரேன். நீ ஹாஸ்டலுக்கு போ. பயப்படாமல் போமா, நாங்கள் இருக்கோம். சாயங்காலம் கூப்பிட்றேன், போ. ஏய், நீ ஏன் அஞ்சலி ஹாஸ்டலுக்கு போக சொன்ன? நாளைக்கு அந்த எஸ்ஐ வரும்போது அஞ்சலி ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது. அவள் போலீஸில் மாட்டினா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது சின்ன விஷயம் இல்லடா. அவ படிப்பு கெட்டு போயிடும்டா. அதை விட உயிர் முக்கியம் இல்லையா? அவ மானம் முக்கியம் இல்லையாடா? அவ நாளைக்கு ஹாஸ்டல்ல இருக்க கூடாது. போலீஸ் வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாம அவளை கூட்டிட்டு போயிடணும். வா 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 வா, 9 மணிக்குன்னு சொன்ன, 8:30க்கே வந்துட்ட. என்னை விட ஃபாஸ்டா இருக்கியே மணி. நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மீட்டிங் இவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும்னு. வா ஏறிக்கோ. வந்துட்டல்ல, அப்புறம் என்ன யோசனை? உட்காரு. அஞ்சலிடா, அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போறான். ஆமாடா, அப்ப ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. டேய் சீக்கிரம்டா, அவன் ஃபாலோடா, அடி எடுத்துடா. போ போ. நீ போகுமா தெரியல. என்னடா டாலேடா. டேய் அந்த லெஃப்ட் சைடு போனா கெஸ்ட் ஹவுஸ் வந்துரும் மச்சான். வாங்க சீக்கிரம் போலாம்டா. டேய் ஒரு முக்கியமான விஷயம், போலீஸ் அடிக்கும் போது நம்ம முகம் தெரியாம அடிக்கிறோம். போகிரி படத்துல பாத்துக்கல தெரியும். போடா. Thanks. எதுக்கு? ரெண்டுக்கும். புரியலையே. அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினதுக்கு இப்ப என் மானத்தை நீங்க வரலன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்ப வலிக்குதா? இல்ல, வலியெல்லாம் போயிருச்சு. நீங்க எந்த ஊரு? நான் பொள்ளாச்சி பக்கத்துல மீனாட்சிபுரம். இங்க எதுக்காக வந்தீங்க? நடிகர் விஜயை பாக்குறதுக்காக. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல, நகம் பட்டிருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா செப்டிக் ஆயிடும். டேய் டேய், யாரா சிரிக்கிற? டேய் சொல்றா. டேய் அங்க பாரு, நல்ல ஜோடி பொருத்தம்ல. அஞ்சலி, போய் முகத்தை கழுவிட்டு வா, போலாம். அந்த எஸ்ஐ எப்படியும் ஹாஸ்டலுக்கு போய் நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துருவான்டா. டேய் சீக்கிரம் வாடா, வா. வாங்க. மச்சான், இதாண்டா வீடு. பேக் எல்லாம் உள்ள வைங்க. கரண்ட் கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணிருக்கான். தண்ணி இங்க இருந்தா எடுத்துக்கணும். குளிக்கிறது புழங்கிறது எல்லாமே இங்க தான். மத்தபடி எல்லாம் வசதியா தான் இருக்கும். டேய் கரண்ட் இல்ல, குளிக்க பாத்ரூம் இல்ல, அப்புறம் என்னடா வசதி? ஒரு வாரத்துல கரண்ட் வந்துரும். ஆமா வந்துரும் வந்துரும். இந்த இடமாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்கடா. புது ஏரியா, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான்டா இருக்கும். ஆனா இங்க எவனும் வரமாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. ஹேமா இருக்காளா? வெளியே போயிட்டாலே. மொபைல்ல கூப்பிட்டு பாரு. ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. உங்ககிட்ட தான் சொன்னாளா? இல்லையே, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்தேன்னு சொல்லு. ஓகே. போயிட்டானா? ம், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். அவன் விஷயத்தில் சீக்கிரமாக ஒரு முடிவெடுறே. அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்டி. அவன் ஒரு சந்தேக பிராணி. அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சர்வே பண்றது? ஆஹா, அது இல்லடி. என்ன பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல போறேன், அதானே? ஆமாண்டி. இது பாரு, நம்ம லைஃப்ல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தானே எடுத்துக்கணும். ஓகே. ம், நந்தன் தினேஷ் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 100 பர்த்டே நீங்க கொண்டாடணும். ஆனா இந்த பர்த்டே மட்டும் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. ஹலோ, ஹாட் ஒர்க் பேக்கரி. ஹலோ சார், நான் ஹேமா பேசுறேன். ஹேமாவா? ம், கேள்விப்பட்ட பேரா இருக்கே சார். அது நம்ம தினேஷோட ஆள் சார். தினேஷ்? அம்மா, அவன் 2 நாள் லீவுமா. அதில்ல சார், தினேஷோட நம்பர் கிடைக்குமா? அவன் நம்பரு 4499444444. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? எனக்கு அஜயா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. ஏன்? கல்யாணங்கிறது 2 பேர் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். என் அப்பாவோட பணம், பதவி, அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. மணி அன்பு இங்க வாங்கடா வாங்கடா வந்து பாருங்கடா இந்த கூத்த. ஏற்கனவே ஒரு பொண்ணை கூட்டு வந்து வச்சதுக்கு என்ன மேலையும் கீழையும் பாக்குறானுங்க. இவன் இன்னொரு பொண்ணு வரை கூட்டு வந்திருக்கான். என்ன மாமான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கடா. போற போக்க பார்த்தா இவங்களுக்கு விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆட வேண்டியதான். மச்சான் இவதான் ஹேமா. ஹாய். இவன் அன்பு, இவன் மணி. என்னடா இது? ஏய் கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்ற மச்சான். நீ என்ன சொன்னாலும் ஹேமாவை கூட்டிட்டு வந்தது தப்பு தான். டேய் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உதவின்னு வரும்போது மாட்டேன்னு இவன் எப்படா சொல்ல முடியும்? உங்க ரெண்டு பேருக்கும் இது வியாதிடா, பொண்ணுங்க வீக்னஸ். டேய் சேரிலேயே ரொம்ப நாள் தங்க முடியாது, கண்டிப்பாக மாட்டுவோம். ஒரு பக்கம் எஸ்ஐ, இன்னொரு பக்கம் சங்கர பாண்டி ஆளுங்க. சீக்கிரம் எங்கேயாவது போறதுதான் பெட்டர். எங்க ஊருக்கு போயிடலாமா? என்ன எங்க ஊருக்கு போனா வீடு ஜப்தியாரத பார்த்து வரலாம். ஆனா அங்க எங்க தங்குறது? அண்ணா பார்சல் ரெடியா? ரெடிண்ணே. பொள்ளாச்சி மாப்பிள்ள, ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் எப்படி இருக்க? பரவாயில்லண்ணா. ஆமா அந்த இன்சூரன்ஸ் மேட்டர் என்ன ஆச்சு? அலைய விடுறானுங்க, அவனுக்கு அலைய விடுதானே குழப்பம். இது பிடிங்க. டேய் ஒரு முக்கியமான மேட்டர், வாங்க போலாம். டேய் சாப்பிட்டு வந்தா டேய் அப்புறம் சாப்பிக்கலாம் வாடா. அண்ணா என்ன? டேய் எங்கடா ஓடுறீங்க? வந்தறேனே. சாப்பிட்டு கண குடுத்துட்டு போங்கடா. டேய் என்னடா தேடுற? சொல்லி தொலைடா. அந்த ஆள் இதுல கையெழுத்து மட்டும் தான் போட்டிருக்கா, அமௌண்ட் ஃபில் பண்ணல. இப்போ இது பிளாங்க் செக். டேய் நீ இதுல 2 லட்சம் ரூபா ஃபில் பண்ணு. ஃபில் பண்றா? சரிடா. சாரி மச்சான், 2 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்ரா? 5 சைபர்ரா. 5 சைபரா? மச்சான் ஒன்று பண்ணலாமா? என்ன? இப்போ நமக்கு பணம் ரொம்ப முக்கியம்டா. ஊரை விட்டு போய் வேற ஒரு ஊரில் தங்கணும், அஞ்சலியை படிக்க வைக்கணும், இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குடா. அதனால இதில் 20 லட்சம் ஃபில் பண்ணிடலாம் மச்சான். ஆ டேய் ஃபில் பண்ணுறா. எஸ் இது எவ்வளவு அமௌண்ட் தெரியுமாடா? 2 கோடி ரூபாடா. சைஃபருக்கு அவ்வளவு மதிப்பாடா மச்சான்? போடோம். மச்சான் ஒரு சைஃபர் அடிச்சிட்டா முட்டா பையில. சைஃபர் அடிச்சிட்டா அது பக்கத்துல இருந்தால் சைன் பண்ணுடா. எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. போச்சு. மாமா சொல்லுங்க. மர்மனே ரிலீஸுக்கு மறுனா சொன்ன மாதிரி ஊருக்கு வந்துடும் இல்லப்பா. அந்த மாணிக்கம் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி பிராது கொடுத்துட்டான்ப்பா. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துருப்பா. சரி மாமா முயற்சி பண்ணி பார்க்குறேன். வீடு கையை விட்டு போக போகுதுன்னு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அம்மாவை அடக்கம் பண்ண பூமி அது. அதான். எவ்வளோ ரூபாய்க்கு அடமானம் வச்சுருக்கீங்க? 3 லட்சம். இந்த செக்கில் ஒழுங்காக 20 லட்ச ரூபா ஃபில் பண்ணியிருந்தானா பணத்தை எடுத்து உன் கடன் அடிச்சிருக்கலாம். இப்போது அதுவும் போச்சு. மச்சான் ஒன்று பண்ணலாமா? ஒரு கேம் ஆடலாம். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். செக்கை பேங்க்கில் கொண்டு போய் கேட்டிருக்கலாமேன்னு பின்னால் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. பேங்க்குக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. நாளைக்கு இந்த செக்கோட நம்ம பேங்க்குக்கு போகிறோம். டேய் என்னடா பாக்குறடா ஹலோ உங்களை தான் சார் கூப்பிடுறாரு நீங்கள் இருக்குடா நான் போய் பார்த்துட்டு வரேன் டேய் நாங்களும் வரோம் ம் சார் அவங்க வராங்க சார் ப்ளீஸ் சிட் டவுன் இந்த செக் நீங்கள் கொண்டு வந்ததா ஆமாம் சார் ஆமாம் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது ஆனால் 2 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அக்கௌண்ட் ஹோல்டர்கிட்ட பேசிட்டு தான் பாஸ் பண்ண முடியும் நான் அவர்கிட்ட பேசுவேன் வணக்கம் அசோக் சார் நான் சீனிவாசன் பேசுகிறேன் வடபழனி பிரான்ச்லேருந்து சொல்லுங்கள் சார் 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சைன் பண்ண செக் வந்திருக்கு அமௌண்ட் பெருசுங்கிறதுனால உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஃபோன் பண்ணேன் கொடுத்துருங்க சார் லிசன் அசோக் சார் பாஸ் பண்ண சொல்லிட்டாரு ஓகே சார் தேங்க்யூ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அமௌண்ட் வாங்கிக்கோங்க ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் இந்த அக்கௌண்ட்லேருந்து 2 கோடி ரூபாய் இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க யார் சார் தெரியல இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க டேய் வாடா வாடா சீக்கிரம் வாடா வா சீக்கிரம் டேய் இளைய தளபதி பாட்டு போடுறா போயிட்டானுங்கண்ணா என்னடா பண்றது பணம் போச்சு சார் இந்த 3 பேர்ல யாரையாவது உங்களுக்கு அடையாளம் தெரியுதா இந்த ரைட் சைடில் இருக்கிற வரைக்கும் பார்த்த மாதிரி இருக்கு பட் யாரு எங்க பார்த்துன்னு கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு அப்பவே டவுட் சார் அதனால தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்க பாஸ் பண்ணிடுன்னு சொன்னீங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன், அவங்க கேஷ் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது இன்ஃபேக்ட் இவங்க தான் கேஷ் ட்ராப் பண்ண வந்திருக்காங்கன்னு நினச்சி நான் அவங்கள்ட்ட தப்பாக ஓகே சொல்லிட்டேன். ஐ எம் ஸோ சாரி. அப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம் சார், நாங்கள் இதை பார்த்துக்கிறோம் சார். ஓகே தென் வரேன். அவங்க எங்கே தான் இங்கே இருக்காங்க, சிட்டி பூரா ஒரு இடம் விடாமல் அவளை தேடுங்க. Come on, quick. சண்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சா அண்ணன் வந்துட்டா ஓடி தொலைஞ்சா, லவ் பண்ணி உள்ளுக்குள்ள ரசிச்சா அவ கண்ணழகில் சிக்கிக்கிட்டு தவிச்சா, நெஞ்சுக்குள்ள சொல்லாம துடிச்சா கண்ணை கட்டிக்கிட்டு அலையிறா. ஊரோரமா நீயும் வாமா, உடஞ்ச நெஞ்ச கொஞ்சம் ஒட்டி தாமா, பார்க்காமல போற ஹேமா காதல் சொல்லிவிட வைக்கமா. சென்னை சென்னை அட சென்னை தான், உன்னை வாழ வைக்கும் இடம் சென்னை தான், லைஃப் கூட இது சென்னை தான், இந்த ஊரை போல ஏதும் இல்ல. என்னடா? சே, கனவா? காசை தலைக்கு வச்சு படுத்திருந்தல, நல்லா தூக்கம் வந்திருக்குமே. நல்ல தூக்கம், சூப்பரான கனவு. கனவா? ஒரு பக்கம் தினேஷும் ஹேமாவும், இன்னொரு பக்கம் நானும். நானுமா? நீயா? வேற யாரா? அது நானும். டேய், நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு கனவா? டேய் மச்சான், உன்னோட சொத்தை மீட்டாச்சுடா. அழகேச மாமா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 3,50,000 ரூபாய் அனுப்பியாச்சு. அவர் பத்திரத்தை வாங்கிடுவாரு. சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் மச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். வாயா சண்முகம், அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்கன்னு யாராவது? அம்மா அப்பா மட்டும்தான். அவங்கள இன்னைக்கு சாயங்காலம் தான் யூஎஸ்லேருந்து வராங்க. அவளோட ஃப்ரெண்டு, அவள் பேர் என்ன? வித்யா. ஆ, அந்த வித்யா பொண்ணு சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் ஹேமா காணாமல் போன விஷயத்தை பற்றி. இன்னும் 2 நாளில் கல்யாணியா? அந்த வித்யாவை விசாரித்து பார்க்கலாமா? ஏ, அதெல்லாம் ஒன்றும் வேணாயா. அவள் ஏதோ ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறவா. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு தான் தலைவலி. தினேஷ்னு ஒருத்த மேலே தான் சந்தேகமாக இருக்குது. யார் அவன்? ஒரு பேக்கரியில் வேலை பார்க்குறான். அங்கேயும் போயிட்டோம். அவன் வீட்டில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட எஸ்கேப் ஆகிட்டான். அந்த தினேஷ் வேலை செய்கிற பேக்கரி ஹாட் வாக்? ஆமாம். ஓ, அந்த திருமூர்த்திகளா? அவனுங்களுக்கு எனக்கும் பர்சனலாக ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, சேர்த்து வச்சு தீட்டிடுறேன். சாப்பாடு ரெடி. யாராருக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிடலாம். எப்படி சாப்பிடுறது? உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்ல. ஃபர்னிச்சர்லாம் ஆர்டர் பண்ணிட்டல. அந்த ரூமுக்கு டபுள் காட் செட்டப், இங்க சோஃபா செட், அங்க 32 இன்ச் டிவி, அப்புறம் இந்த ரூம்ல டபுள் காட் வித் ஏசி. உனக்கும் எனக்கும் இல்ல, உனக்கும் அஞ்சலிக்கும். அப்புறம் கிச்சன் செட்டப், சிலிண்டர், ஸ்டவ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்கே எல்லாமே வந்து இறங்கிறோம். நம்ம கையில காசு, பணம், துட்டு, மணி மணி. இந்த 2 கோடி பணம் எனக்கு டென்ஷனா இருக்கு. ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது. ஆமா, சொன்னா இவங்க கேட்டாதானே. ஏய், நாங்க யாரையும் கொன்னோ கொள்ளை அடிச்சோன்னு பணம் எடுத்துட்டு வரல. பெரிய ரிஸ்க் எடுத்தோம், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? மச்சான், அது விடுறா. ஜாலியா ஒரு வாரம் டூர் அடிச்சா என்ன மச்சான்? விஜய் படம் ரிலீஸ் வரைக்கும் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இங்கே இருக்கணுமா? அஞ்சலி வேற போலீஸ் தேடிட்டு இருக்காங்க மச்சான். அஜயோட ஆளுங்க ஹேமாவை தேடிட்டு இருக்காங்க. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பல, கன்ஃபார்மா மாட்டிப்போம். அதே பிறா, இந்த பணம் கிடைச்சதே விஜய் சார் மூலமா தானே? நான் அந்த விஜய் போட்டோ எடுக்கும் போது தானே என் கால் அடிபட்டுச்சு, அதனால தானே பணம் கிடைச்சது. அதுக்கு நீங்க உள்ள போங்க, கதவு கதவு சத்திக்கோங்க, க்ளோஸ் பண்ணு. சார், நீங்க யாரு? யார் சார் நீங்க? உனக்கு என்ன நல்லா தெரியும். என் படத்தை கொடுறா, என் படத்தை திருப்பி கொடுறா. கிவ் மீ மை மணி பேக். தெரியாது சார். டேய், இந்த பையனோட ட்ரீட்மெண்ட் எவ்வளவு செலவாச்சு? அதை லெஸ் பண்ணிக்கோங்கடா, பாக்கி எனக்கு கொடுங்கடா. இல்லைன்னா கொண்டு போய் தாக்குறது. சார், செக் நீங்க தானே கொடுத்தீங்க. நாங்க என்னமோ திருடிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. ஏய், ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு 2 கோடி ரூபாயடா. சீட்டிங் அது. பணத்தை திருப்பி தரலனா கூண்டோட கைலாசப்படுவீங்க, ஜாக்கிரதை. எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு சார். கடிச்ச பணத்தை வச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா. ஏய், உன் பிரச்சனை மட்டும் தான் உனக்கு பெருசா படுதா? என் பிரச்சனை என்னன்னு தெரியுமா உனக்கு? கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிளீஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பணம் தாண்டா. ஆனா எனக்கு அந்த 2 கோடி ரூபா தானே என் பேர பேத்திகளோட எதிர்காலம். கொடுத்துருக்கடா. सर सर 30 வருஷமா டெல்லி ஏர்ஃபோர்ஸ்ல பெரிய ஆபீசரா வேலை செஞ்சேன். என் வைஃப் இறந்து 12 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரே பையன் அர்ஜுன். இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கல்யாணமாகி அபுதாபில போய் செட்டில் ஆயிட்டான். அவனுக்கு 2 குழந்தைங்க, ஸ்ரேயா, ஸ்ரீராம். 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நான் அபுதாபிக்கு போய் குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பேன். என் வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாத காலம். நீ ஏன்டா சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவன் நினைச்சிட்டான் போல. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என் மகனும் மருமகளும் ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அபுதாபியில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் குழந்தைகளோட இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் மகனோட ஃப்ரெண்ட்ஸு தாஸ், ஜீவன் 2 பேர் வந்து என் மகனுக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் தொகைக்கான டிராஃப்டை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. சார் குழந்தைங்க ஸ்ரீராம் ஸ்ரேயா யார் வந்திருக்காங்க பாருங்க. இந்த பணம் என் மகனோட வேலை. இதை வாங்கும்போது என் கையில நடுங்கிச்சு. என்ன பண்றது? குழந்தைங்கள நடக்கும் போது இனிமேல் எனக்குன்னு பெரிய ஆசைகள்லாம் கிடையாது. பேரம்பேத்தியில் நல்லபடியாக வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர். தட்ஸ் ஆல். கவலைப்படாதீங்க அங்கிள், நான் இருக்கேன்ல. அர்ஜுன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் குழந்தை என் குழந்தை மாதிரி இல்லையா? நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். அபுதாபி போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன். தாஸ் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரலன்ற டென்ஷனில் இருந்தேன். அப்போ தாஸ் கிட்ட இது ஃபோன் வந்தது. ஹலோ சார். தாஸ் குழந்தைங்கள காணோன்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. தாஸ் கவலைப்படாதீங்க, அவங்க என் கூட தான் இருக்காங்க சேஃப்டியாக, என் கஸ்டடியில். தாஸ் அது ஒன்றும் இல்லை சார், எல்லாம் இந்த பணம் படுத்துகிறப்பாடு தான். அதுக்காக தானே எல்லோரும் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். உங்கள் பையனோட இன்சூரன்ஸ் காசு 2 கோடி ரூபா என் கைக்கு வரும். அப்போ தான் குழந்தைங்க உங்கள் கையில் வரும். நான் தான் சொன்னேன்ல, அது குழந்தைங்களுக்குன்னு. அதுக்கு அவங்க உயிரோடு இருக்கணும்ல. பேரம் பேத்தி மேலெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பீங்க. இந்த போலீஸ் அது இதுன்னு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத கேளுங்க. வண்டி எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட் ரோட்டுக்கு வாங்க. அங்கே டிஃபென்ஸ் காலனி பக்கத்தில் லெஃப்ட் திரும்புங்க. அங்கே ஒரு அன்ஃபினிஷ்ட் பில்டிங் இருக்கும். அங்கே நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரும்போது அந்த செக் புக் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். காட் இட்? ஹலோ தாஸ். ஒரு பக்கம் கிட்னாப்பர், இன்னொரு பக்கம் நடந்த ஆக்சிடென்ட். ரொம்ப டென்ஷனாக இருந்த சுச்சுவேஷனில் இவர் வந்து பிரச்சனை பண்ணதுனால அவசரத்தில் செக்கை சைன் பண்ணி கொடுத்துட்டார். அதில் அமௌண்ட் ஃபில் பண்ணாதது அப்புறமா தான் தெரிஞ்சது. தாஸ் வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான். நான் உடனே அவன் சொன்ன இடத்துக்கு போய் தாஸை மீட் பண்ணேன். இந்தா நீ கேட்ட 2 கோடி, என் குழந்தைகளை நான் பார்க்கணும். செக் இது ஒரு பேப்பர். But I need my money, man. Thus, அந்த டிடி பேங்க்ல போய் பாஸ் ஆகி வர 4-5 நாள் ஆகும். எனக்கு தெரியும், நான் வெயிட் பண்றேன். ஆனா குழந்தைங்க என் கையில தான் இருக்கு. ஏய் பலரதா தாஸ், என் குழந்தைகளை நான் பார்க்கணும் ப்ளீஸ். ஜீவன் சொல்லுப்பா. சரி ஓகேப்பா. எங்க வாங்க. தாசும் ஜீவனும் என் பேர குழந்தைங்க ஒரு ஆம்புலன்ஸ் அடைச்சி வச்சிருந்தாங்க. நாலஞ்சு நாள் கழிச்சு அவங்க நான் கொடுத்த செக்கோட பேங்க் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்க. manager phone la kootu verify பண்ணும்போது அவங்க தான் வந்திருக்கிறதா நினைச்சு நான் செக்க பாஸ் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பணத்தை டிராப் பண்ணிட்டு போனது நீங்கன்னு. ஆனா என் குழந்தைகளை கிடத்துற தாசும் ஜீவன் இதை நம்பல. நானும் உங்க கூட சேர்ந்து டிராமா போடுறதா தப்பா நினைச்சிட்டான். நான் இப்போ உங்களை பார்க்க வந்தது என் பேரன் பேத்தி உயிரை காப்பாத்துறதுக்கு தான். ப்ளீஸ் எப்படியாவது என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. நீங்க பணத்தை தரலன்னா அவங்க குழந்தைங்களை கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சார் சத்தியமா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சார். நாங்கள் அதை திருப்பி கொடுத்துட்றோம். ஆனால் அந்த பணத்தில் எங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணிட்டோம் சார். பரவாயில்ல தம்பி, அந்த அமௌண்ட்டை நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்தா. I don't know how to thank you. மிகப்பெரிய உதவி. இது உங்கள் பணம் சார். நாங்கள் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம். சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் வரேன். மை விசிட்டிங் கார்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. வரேம்மா, வரேன் தம்பி. சரிங்க சார். அன்னைக்கு நான் சொன்னேன்ல எல்லாமே கனவு மாதிரியே இருக்குன்னு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. உண்மைதான் ஹேமா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பணம் நம்ம கிட்ட வந்தாலும் சந்தோஷம்தான், அது நம்ம கிட்ட இருந்து போனாலும் சந்தோஷம்தான். மச்சி காசிடா பேசுறா. ஹலோ காசி, எங்கடா இருக்கீங்க? ஃப்ளாட்லடா. இங்க பெரிய பிரச்சனை அடிச்சுடா மச்சான். சங்கர பாண்டியோட ஆளுங்க உங்களை தேடி சேரி பூரா அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஆளுகளை எல்லாம் அனுப்பி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் அவன் ஸ்கெட்ச் போட்டு தேடிட்டு இருக்காண்டா. உடனே சென்னையை விட்டு கிளம்பிருக்கண்டா. இப்படிடா போறது? அவங்க ஆளுங்கெல்லாம் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்கன்னு சொல்ற. அந்த எஸ்ஐ வேற அவன் கூட இருக்காண்டா. எப்படியாவது அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு சென்னையை விட்டு கிளம்பிருக்கடா. வேற ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், உடனே கிளம்புங்க. என்னடா பண்ணலாம்? சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குடா. மெயின் ரோடு வழியாக போகவும் முடியாது. சொந்த புந்தில் போய் தான் சிட்டியை தாண்டி ஆகணும். ஏய், கிளம்புறதுக்கு முன்னால் நம்ம எங்கே போகிறோங்கிறத முடிவு பண்ணுங்க. அதான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோமே, எங்கள் ஊருக்கு போகலாம். விஜய் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் போகலான்னு பார்த்தோம். என்ன 2 நாளைக்கு முன்னாடி போகிறோம். டேய், அப்போ நம்மக்கிட்ட காசு இருந்தது மச்சான். இப்போ வெறும் ஆளாக ஊருக்கு போய் என்னடா பண்ணுறது? எங்கள் நிலத்தை மீட்டு கொடுத்தது நீங்கள் தானே, அதை வித்தாவது உங்களை காப்பாற்றண்டா. சிட்டியை விட ஊர் தாண்டா நமக்கு சேஃப்டி. ஊர்க்காரங்களை மீறி எவனும் உள்ள நுழைய முடியாது. ஹலோ, சொல்லுங்க சார். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சிட்டி பூரா போலீஸ் அலர்ட் பண்ணிட்டோம். அவங்க நம்ம கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அவனுக்கு எவனும் சிட்டி லிமிட்டை தாண்டக்கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். டேய் போலீஸ்ரா, மாட்டனோடா. வண்டியை திருப்பா. அது எங்க ரிப்பேர் ஆகி நிக்குனே தெரியாதுடா. இறங்கி ஓடிடலாம். இறங்கு 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 சீக்கிரம். ஆ ஓகே. யோ புடியா அவங்கள. ஹே சீக்கிரம் வா. சார் சொல்லுங்க. அவங்கள பாத்துட்டேன். எங்க? அவங்க ஆலந்தூர் சபை ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க சீக்கிரம் வாங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன், இப்பவே வந்துறேன். சார் இங்க இருக்காங்க. எங்கடா இருக்கா? இங்க விடாதீங்கடா. உண்மையிலே கடவுள் பெரியவர் தான்டா. எங்கெங்கயோ சுத்தி கடைசியில எனக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டார். அந்த சீமா கேஸ்ல ஒரே ஒரு விட்னஸ் இவதான், அஞ்சலி. அதோ லெஃப்ட் சைட்ல நிக்கிறானே, அவன் தான் என்ன பெட்ரோல் பங்க்ல வச்சு அடிச்சான். இவன் தான் அஜய். எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள அண்ணே. அவன் எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்டு சீமா சாகிறதுக்கு அவன் தான் காரணம். யார் இவனுங்க? மச்சான், பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு மச்சான். நானே தீர்த்தர்றேன். கணக்கை தீர்த்துட்டு போனேன். அந்த கணக்கை நம்ம 3 பேர் சேர்ந்தே தீர்த்திடலாம். ஒரு முக்கிய செய்தி. பத்மா பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த சீமா என்கிற பெண் காணாமல் போன வழக்கில் ஒரு புதிய திருப்பம். சீமா கொல்லப்பட்டதாகவும் குற்றவாளிகள் சாட்சிகளையும் தடயங்களையும் அழித்து அவளது உடலை புதைத்து விட்டதாகவும் காவல்துறைக்கு சற்று முன் தகவல் கிடைத்துள்ளது. விஜய் ரசிகர்கள் கொடுத்த தகவலின் பேரில் குற்றவாளிகளை நெருங்குகிறது காவல்துறை. சீமா கொலை வழக்கு சம்பந்தமாக சீமாவின் காதலன் அஜய் ரத்தினம் மற்றும் அவரது தந்தையும் பிரபல தொழிலதிபருமான சங்கர பாண்டியன், எஸ்.ஐ. சண்முகம், ஹாஸ்டல் உரிமையாளர் பத்மா ஆகியோர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டிட்டு போவ தாத்தா வருவாரா? வருவாரு தாத்தா, வருவாரு, கண்டிப்பா வருவாரு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்க. ஆஹா, தளபதி மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. பர்த்டேயே அசத்திர வேண்டிதான். ஏய், என்னாச்சுரா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லைன்னு உதறு மட்டும் தான்டா சொல்லுது. மனசில் ஹேமா போயிட்டாலேன்னு வருத்தம் இல்லையா? ஏய், அவள் ஒரு பிரச்சனைன்னு நம்மக்கிட்ட வந்தா, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, மறுபடியும் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிட்டான். இதில் எனக்கு என்னடா வருத்தம்? சரி விடு மச்சான். டேய் மச்சான், மச்சான் இங்கே பாருங்கடா. மச்சான் என்னடா அது? டேய், அசோக் ராஜ் சார்ரா. ஆமாடா படி. சென்னையில் பயங்கரம். முன்னாள் ராணுவ அதிகாரி கொலை, போலீசார் தேடுதல் வேட்டை. மேல படி மச்சான். சென்னை அடையாறு இந்திரா நகர் 2வது மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் அசோக் ராஜ். இவர் டெல்லியில் ராணுவத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் நேற்று அவரது வீட்டில் கட்டில் மேல் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அப்ப அந்த குழந்தைங்க, டேய் குழந்தைகள் மாயம்னு போட்டிருக்கடா. தாசும் ஜீவனும் என் பேரை குழந்தைங்க ஒரு ஆம்புலன்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. டேய் என்னடா ஆம்புலன்ஸ்ரா? ஆம்புலன்ஸா? அசோக் ராஜ் சார் சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? என்ன அவங்க அந்த குழந்தைங்களை ஆம்புலன்ஸ்ல மறைச்சு வச்சிருந்ததா சொன்னார்ல? அன்னைக்கு கையந்தி பவன் கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள 2 குழந்தைங்க இருக்கிறத நான் பார்த்தேன். ஒருவேளை அவங்க அசோக் ராஜ் சார் குழந்தைங்க தானோ? இருந்தாலும் இருக்கலாம். பேசாம போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் வாடா. வேணாண்டா, அந்த ஆம்புலன்ஸை நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம். எப்படா கண்டுபிடிக்கிறது? சென்னையில தடுக்கி விழுந்த இடம்லாம் ஆம்புலன்ஸ் தான். இது நடக்கிற காரியமா? டேய் நடக்கும் மச்சான். அந்த ஆம்புலன்ஸை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். சென்னையில் மட்டும் இல்லை மச்சான், தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் அந்த ஆம்புலன்ஸ் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கறது நம்ம கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்குடா. மிகப்பெரிய சக்தியா? புரியல மச்சான். டேய் அங்க பாருடா, அங்க பாரு நம்ம தளபதி, அவரோட ரசிகர்கள், தமிழ்நாடு, இந்தியா, ஏன் உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான விஜய் ரசிகர்கள் இருக்கும்போது நம்ம ஏன்டா கவலை பண்ணோம்? ஆமாடா. ஒரே ஒரு எஸ்எம்எஸ், என்ன நடக்குதுன்னு பாரு. டிக்கெட்ஸ் ரெடியாப்பா? ஆ ரெடி ஆயிடுச்சுங்க சார். எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 7:45 சார். ஆ சொல்லு சேகர். சார் பயமா இருக்கு சார், போலீஸ்ல மாட்டினா கதை கந்தலாயிடும். ஏன்டா டென்ஷன் ஆகுற? சார் குழந்தைங்களை வண்டிக்குள்ள வச்சுட்டு எவ்வளோ நேரம் தான் சார் சும்மா சிட்டிக்குள்ளே சுற்றுறது? அபுதாபியில் மர்டர் கேஸ்லேருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தவன்னா இங்கே நான் காப்பாற்ற மாட்டேன்னா? கூலாடுறா, சிச்சுவேஷன் தெரிஞ்சு பேசு. எங்கே இருக்க? சார் நீங்கள் சொன்ன அந்த ட்ராவல் ஏஜென்சி பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கேன். ம் வா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ஹலோ, டிக்கெட்டும் விசாவும் ஓகே. நீ என்ன பண்ண போற சேகர்? ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், மாட்டினா சாவு அடிச்சிடுவாங்க போல இருக்கு. பேசாமல் ஒரிசா பக்கம் போயிடலான்னு இருக்கேன் சார். பெட்டர். 2 கோடிக்காக நான் எடுத்தது பெரிய ரிஸ்க். அந்த கிழமை செக் புக்கில் ஒழுங்காக கழுத்து போட்டு தொலைஞ்சிருந்தான்னா எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருக்கும். அந்த குழந்தைங்கள என்ன பண்ண போகிறீங்க? என் ஃப்ரெண்டோட குழந்தைங்கப்பா, என் குழந்தைங்க மாதிரி. நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் போவேன். இல்லைடா கரெக்டு தானா? இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் அபுதாபிக்கு வந்து அவங்களை தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த கடவுளே நினச்சாலும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது சார். சார் ஒரு ஆம்னி வேன் ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது சார். நம்மளை யாரை ஃபாலோ பண்ண போகிறேன்? நீ வண்டி ஓட்டு. இல்லை சார், அவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாண்ணே. சேகர் நீ ஃபாஸ்ட்டாக போ. லெஃப்டில் போகிறேன். என்னடா எந்த பக்கம்டா போயிருப்பான்? அந்த லெஃப்டில் தானே போயிருப்பான். இல்லை நேராக தான் போயிருப்பான். இல்லைடா நீ லெஃப்டில் போடா. இல்லைடா நேராக தான்டா போயிருப்பான். சரி போ, போய் தொலைங்கடா. சார் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குது. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும், இல்லைனா மாட்டிக்கும் போல இருக்கு. குழந்தைங்களை பிடிங்கடா, ஏன்டா பார்த்துட்டு இருக்கீங்க? சார் என் ஷேரு நீங்கள் வெயிட் பண்ண நான் கொண்டு வந்துடுறேன். ம் மறுபடியும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணீங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். உன்னுடைய ஷேர் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் புத்தி காட்டிங்களாடா. ஷேர் கேட்குறியா? ஷேர் செங்கிட்டியா? நீ ஷேரை கேட்குறியா? கஷ்டப்பட்டு ஸ்கெட்சை போட்டு மூலியை யூஸ் பண்ணி கிழவனை கொண்டது நானு. உனக்கு 50-50 வேணுமா? ஷேர் வேணுமா? ஷேரு ஏதாவது கேட்டிருந்தாலும் உனக்கு பிச்சை போட்டிருப்பேன். ஷேரு பணத்தை பார்த்துக்க. சரிண்ணா கொஞ்ச நேரம் கத்தாம இருக்கு. இது சாப்பிடுங்க, தாத்தா கிட்ட போயிடலாம். இருக்கிறது 2 கோடி, அதுக்கு நான் பங்கு போட்டுனேன். நானே அத்திட்டேன். செல்லல நீ அடிக்கடி சொல்லுவல எல்லாம் பணத்துக்கு தான். 2 கோடி எனக்கு மட்டும். போய் காணுங்க. ஆமாடா இங்க தான் எங்க பக்கத்துல இருக்கணும். ஆமாடா போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. சரி வாடா. டேய் மூணு பேர் செத்துட்டானுங்கடா. நமக்கு வேலை மிச்சம். மச்சான் நம்ம கொடுத்த பேக்டா. பணம்டா. நம்ம கொடுத்த 2 கோடி நமக்கிட்டே திரும்பி வந்துருச்சு பாத்தியா? டேய் வேணாண்டா. இங்க பாரு, இதுக்காக தான் அடிச்சிட்டு சாகுறாங்க. வேணாம் மச்சான், இந்த பணம் வேணாம். அந்த குழந்தைங்க. டேய் அந்த பக்கம் போய் பார்க்கல வா. ஹேய் பயப்படாதீங்க வாங்க, உங்களை கூட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். என்னடா அசோக் ராஜ் சார் சொன்ன மாதிரி அந்த 2 கோடி ரூபா பணம் இந்த குழந்தைங்களோட எதிர்காலம், அதை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நீ போய் பேக் எடுத்துட்டு வாடா. போடா. ஹாய் ஹாய். ஹேமா போயிட்டாளே. போயிட்டாளா? ஆமா, அம்மா அப்பா கூட. எங்க? யுஎஸ்க்கு. யுஎஸ்க்கா? எப்போ? 2.5 hours ஆச்சு. இப்போ ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பா. என்ன பயந்துட்டீங்களா? நீங்க தான் விஜய் ஃபேன் ஆச்சே. கில்லி படம் ஞாபகத்துக்கு வரல? இளைய தளபதி படம் ஞாபகம் இல்லாமையா? நீங்க இங்க வருவீங்கன்னு ஹேமாக்கு தெரியும். அவ ஹாட் ஒர்க் பேக்கரியில இருக்கா. நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தனியாக விட்டுட்டு போகிறது சரியில்லைல்ல. ஏ தினேஷ், என்னடா சொல்லாம கொள்ளாம போற? இந்த பொண்ணை முதல்ல நம்ம கடையில பார்த்தா கூட்டிட்டு போறேன். நீங்க 2 பேரும் பெருவாரும் வாழணும். ஏய் லூசு பல, அதெல்லாம் பழைய பேட்டான்டா. சிம் கார்டும் செல்போன் மாதிரி ஒன்னா இருங்க. இதுங்களை திருத்தவே முடியாது. வண்டி ஏறா. டேய் டேய் ஏடா ரூட் மாறி போற? மச்சான் சென்னைக்கு வந்ததே தளபதி விஜய பார்க்க தானே இல்ல மச்சான்? டேய் மச்சான், ஊருக்கு திரும்பி போறதுக்கு முன்னால ஒரு தடவை தான் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. ரோட்டை பார்த்து ஓட்டுறான். விஜய் சாரை பார்க்க போறோம்.